தமிழ்நாட்டை சேர்ந்த செஸ் விளையாட்டு வீரர் பிரக்யானந்தாவை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் எப்படி தனக்குள்ளே இருக்கிற திறமையை உணர்ந்தார்னா, சின்ன வயசில் அவங்க அக்கா வந்து வெளியெல்லாம் போய் விளையாடக்கூடாதுன்றதுக்காக அவங்க அம்மா வந்து ஒரு செஸ் போர்டு வாங்கி கொடுத்தாங்களாம். அதில் விளையாடி விளையாடி அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாகிடுச்சான். அதை பார்த்த 3 வயசான இவருக்கு, அக்கா என்னமோ விளையாடுறாங்க, நம்மளும் விளையாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்த அந்த பயணம் தான் இன்றைக்கி அவரை மிகப்பெரிய கிராண்ட் மாஸ்டராக மாற்றியிருக்கு. இதுக்கு ஆப்போசிட்டான இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். KFC சிக்கனை கண்டுபிடிச்சார்ல, அவர் வந்து தனக்குள்ளே இருக்கிற திறமையை 75 வயசுக்கு அப்புறம் தான் கண்டுபிடிச்சார். அதுக்கப்புறம் தான் அவர் மிகப்பெரிய பிராண்டாக மாறினார், நிறைய பணம் சம்பாதிச்சார், பேர் புகழ்னு சம்பாதிச்சார். நாம் நமக்குள்ளே இருக்கிற தனித்திறமையை 3 வயசில் கண்டுபிடிக்கிறோமோ அல்லது 75 வயசில் கண்டுபிடிக்கிறோன்றதுலாம் பிரச்சனை கிடையாது. ஆனால் கண்டுபிடிக்கணும். நம்ம மேலே நமக்கு ஒரு வெறித்தனமான தேடல் இருக்கணும். நமக்கு என்ன தெரியும், என்ன வரும், எதில் அதிகம் விருப்பம் இருக்குது, எந்த தொழிலை செஞ்சால் நம்ம வந்து சலிப்படையாமல் சோர்வடையாமல் தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருப்போம் அப்படின்ற விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டாலே போதும், நாமளும் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியாளராக மாறலாம். அதனால் நமக்குள்ளே என்ன தனித்திறமை இருக்குது அதை கண்டுபிடிச்சா மட்டும்தான் நம்மளோட பிறவி பலனை நாம் அடைய முடியும். அது எதில் இருக்குது, விளையாட்டில் இருக்கா, அரசியலில் இருக்கா, சினிமாவில் இருக்கா, இல்லை புதுமையான விஷயங்களை கண்டுபிடிக்கிறதுல இருக்கா, இல்லை ஏதாச்சும் ஒரு கைத்தொழிலை கற்றுக்கிட்டு அதில் முன்னேறத்தில் இருக்கா, என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதில் கவனம் செலுத்தணும். அதிகப்படியான உழைப்பையும் நேரத்தையும் போட்டால் நாம் நம்ம வாழ்க்கையில் நினச்சி பார்க்க முடியாத அளவு உயரத்துக்கு போயிடலாம். நன்றி.